நிலாவோட மேற்பரப்பு வெப்பநிலை ஆய்வு செஞ்ச தகவலை லேண்டர் அனுப்பியுள்ளதா இஸ்ரோ சொல்லியிருக்கு. ரோவர்ல இருக்கக்கூடிய ஆய்வு கருவி நிலாவோட மேற்பரப்பு வெப்பநிலை ஆய்வு பண்ணி இருக்கு. இஸ்ரோன்னு அழைக்கப்படக்கூடிய இந்திய விண்வெளி ஆய்வு நிறுவனம் விண்வெளி துறையில பல்வேறு ஆராய்ச்சியில ஈடுபட்டு வருது. குறிப்பா சந்திராயன் திட்டங்கள் மூலமா நிலா பற்றிய ஆராய்ச்சியில இஸ்ரோன் ஈடுபட்டு வருது. சந்திராயன் 1 மற்றும் சந்திராயன் 2 விண்கலன்களை அனுப்பி நிலவு குறித்த ஆராய்ச்சியில இஸ்ரோ ஈடுபட்டு வந்துச்சு. இந்த சூழல்ல போன ஜூலை 14 தேதி சந்திராயன் 3 விண்கலத்தையும் இஸ்ரோ விண்ணுக்கு செலுத்தியது. 40 நாட்கள் பயணத்தை மேற்கொண்ட இந்த சந்திராயன் 3 விண்கலன் கடந்த 23 தேதி நிலாவினுடைய தென் துருவத்துல தரையிறங்கியது. சாஃப்ட் லேண்டிங் முறையில தரையிறங்கிய லேண்டர் கருவியில இருந்து வெளியே வந்த ரோவர் இப்ப நிலாவினுடைய மேற்பரப்புல கொஞ்சம் கொஞ்சமா நகர்ந்து போய் ஆய்வுகளை மேற்கொண்டு வருது. பெங்களூர்ல இருக்கக்கூடிய இஸ்ரோ கட்டுப்பாட்டு மையத்தில இருந்து இஸ்ரோ விஞ்ஞானிகள் ரோவரின் செயல்பாடுகள் மற்றும் அது மேற்கொள்ளக்கூடிய ஆய்வுகள் பற்றிய தகவல்களை கண்காணிச்சிட்டு வராங்க. அந்த வகையில நேற்று இஸ்ரோ வெளியிட்ட தகவல்ல பிரக்யான் ரோவர் சிறப்பா செயல்பட்டு வருது. ரோவர்ல பொருத்தப்பட்டு இருக்கும் எல்லா கருவிகளும் சிறப்பா செயல்படுதுன்னு சொல்லியிருந்தாங்க. மேலும் நிலாவினுடைய மேற்பரப்புல ரோவர் செயல்படக்கூடிய வீடியோ காட்சிகளையும் கூட அவ்வப்போது இஸ்ரோ வெளியிட்டு வந்துச்சு. இந்த சூழல்ல நிலாவின் தென் துருவத்துல வெப்பநிலை எப்படி இருக்கும்ங்கிற தகவலையும் இஸ்ரோ வெளியிட்டு உள்ளது. நிலவினுடைய தென் துருவத்துல பல்வேறு ஆழங்கள்ல நிலவக்கூடிய வெப்பத்தை பிரக்யான் ரோவர் பதிவு செய்து உள்ளது. இந்த ரோவர் கருவியில 10 விதமான சென்சார் கருவிகள் உள்ளன. இந்த சென்சார் கருவிகளை இந்த வெப்பநிலை பற்றி ஆய்வு பண்ணிட்டு இருக்கு. நிலவினுடைய மேற்பரப்புல இருந்து 10 சென்டிமீட்டர் ஆழம் வரையிலான வெப்பநிலை பத்தி இந்த ரோவர் ஆய்வு செய்து உள்ளதாகவும் இஸ்ரோ தரப்புல இருந்து அறிவிச்சிருக்காங்க. இந்த ரோவர் மூலமா மேலும் 10 சென்டிமீட்டர் அதாவது ஒட்டுமொத்தமா 20 சென்டிமீட்டர் ஆழத்துல இருக்கக்கூடிய வெப்பநிலையை ஆய்வு செய்ய முடியும்னு சொல்லப்பட்டிருக்கு. நிலாவோட தென் துருவத்துல சராசரி வெப்பநிலையை பதிவு செய்வது இதுதான் முதல் முறையும் கூட. நிலவின் தென் துருவத்துல இருக்கக்கூடிய வெப்பநிலை குறித்த வரைபடம் மூலமா இஸ்ரோ இந்த தகவலை வெளியிட்டு உள்ளது. இதுல பல்வேறு ஆழங்கள்ல நிலாவோட வெப்பநிலை அப்படியே மாறுபடுவதும் தெரிய வந்திருக்கு. பிரக்யான் ரோவர்ல இருக்கக்கூடிய சிஹெச்ஏ எஸ்டிஇன்னு அழைக்கப்படக்கூடிய கருவிதான் இந்த வெப்பநிலை பற்றிய ஆய்வுகளிலும் ஈடுபட்டு வருது.